ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் டெக் சேனல். தமிழ் செல்வன் நம்ம வீடியோக்குள்ளே நமக்கு போராடிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கேம் பிளே தான் காய்ஸ். அவன் இந்த கேம் பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி கில் மாதிரியே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்னைப்பர் எடுத்து அடிச்சிருப்போம். ஸோ எப்படி இருக்கிறத பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே வெறும் கேம் பிளே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வீடியோ போடாதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப்பாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இவ்வளோ நல்லா நான் வீடியோ போடாததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம் இருந்தது. ஸோ அந்த எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ அது டிசம்பர் 13th அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். நீங்கள் எடுத்தவுடனே ப்ரோ பிளேயர் ஆகிட்டீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ண மொதல் மாதமே ப்ரோ பிளேயர் ஆகிட்டீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா நான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் நூப்புனாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, உண்மையே சொல்ல மாதிரி கவலையே கிடையாது. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் பிசி வாங்கிட்டு ஒரு 1 இல்லை 2 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கேன். அதே கேள்வி அவங்க கூட கேட்கலாம்னு நினச்சேன். என்னன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ண, அதை பார்த்தீங்கன்னா கேம் விளாட ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 மாதத்துலேயே ப்ரோ பிளேயர் ஆகிட்டீங்களா, அதுதான் நான் கேட்கலான்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நூப்புன்னானுங்க. சரி என்னடா அது நூப்புன்றானுங்க, இவனுலாம் எடுத்தோடனே ப்ரோ பிளேயராக இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளவே ஒரு கேள்வி இருந்தது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு பண்ணுற எல்லா கமெண்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் நான் நூப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மொதல் ஒரு 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட நான் 1 vs 1 போட ரெடியாக இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கீழ்த்தரமான ஆளாக இருக்கீங்க, ஒருத்தர் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை டீக்ரேட் பண்ணி எவ்வளோ மட்டமான வேலையை பார்க்குறான்னு பார்த்தீங்களா. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, அதை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன பசங்க இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா பார்த்து நான் அவனா பேசாமட்டுருக்கேன். சரி ஓகே, இந்த நாயெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ண போகுது. அண்ட் ஓகே, நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் எடையிலும் தூக்கிட்டு அடிப்போல பலன் போலப்போம். ஸோ அது எப்படி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக அது வேற லெவல் மேட்ச்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா நான் டபுள் ஏடபிள்யூ வச்சுக்கிட்டு ரொம்பவே சக்ஸஸாக போன ஒரு மேட்ச்னால் அது கண்டிப்பாக இதுதான். ஸோ ரொம்பவே சக்ஸஸாகவும் போச்சு, நல்லா சூப்பராகவும் போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கின்றது. அண்ட் இதுக்கடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, இதில் பிசி கேம் ப்ளேனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ஸ் கொடுத்தா அவ்வளோவா சரியிருக்காது. நீங்கள் சொல்லுங்கள், வாய்ஸ் கொடுக்கலாமா இல்லை வேணாவா, இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா கேம் சொன்னச்சோ போடுங்க ப்ரோ அப்படின்றீங்களா, எது சொன்னாலும் சரி தான். நீங்கள் எது சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நான் கேட்க போகிறேன் அவ்வளோதான். ஓகே, அங்கே பாருங்க ஒருத்தன் செம்ம டேமேஜ், நம்மளுக்கு மாங்க மாங்க அடிச்சாங்க. நம்ம ஒரே புல்லட் தான் எய்ம் பண்ணி போடு மாண்டமலே. ஆடச்சா எஸ்கேப் ஆகிட்டான், யா எஸ்கேப் ஆகிட்டான். அச்சா இந்த பக்கம் தான் தடிக்கிறான் போல. டே காட்டை பூச்சி டாய் ஆட்டா பாவி மண்ணில் அடிக்கிற டைம் பார்த்து ஓடி போயிட்டேன். நம்ம வர எய்ம் ஸ்லோவாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் எல்லாத்துக்குமே. நான் ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் ஆகிட முடியாது. ஏன்னா பெரிய பெரிய லெஜண்ட் இருக்காங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வி ப்ராக்டிஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு கேம் ப்ளே பண்ண டைம் கிடச்சா பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேருந்து 1 ஹவர்க்கு தான். என்றைக்காச்சும் ஒரு நாள் ஹாலிடேவாக இருக்கும், அப்போட பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டீங்க சுற்றாமல் சரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பிசியில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். வேறு எதுவுமே பண்ணது கிடையாது. தலையும் டபுள் வெக்டாரா போடு ஏடபிள்யூவில் மண்டமலே வாங்கினா அடி சரியான அடி கேஸ். அண்ட் ஓகே பயில ஃபினிஷ் பண்ணி விட்டுருவோம் செம்ம. அண்ட் ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த காயின்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு MI2B பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சிக்கிட்டானுங்க போடு, ஒருத்தன் செம்ம டேமேஜ் ஆட்டா தெரியும், ஒரு புல்லட் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் இங்கே ஆல்ரெடி டவுன் போல், சரி கில் எடுத்து விட்ருவோம் நம்மளது. ஓகே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே நம்மளால் டவுன் யாராவா டேய் முரட்டுத்தனமான ஆளாக போகும்போது இருக்குது, காரை தூக்கிட்டு அமௌண்ட் வேகமாக ஓடிட்டுருக்கான். அண்ட் இங்கே யாரோ இருக்கான்னு நினைக்கிறேன், அந்த ஓடிட்டுருக்கான் பாருங்கள், அங்கே ஓடிட்டுருக்கான். இதில் பெரிய டிஸ்பிளேன்றதால பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு சின்ன உருவம் அசைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கிளியராக கண்டுபிடிச்சிருத்தா இருக்குது. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் எதுனா அது மட்டும் தான், செம்மையாக இருக்கும் டிஸ்பிளே. நானும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே தான் ஆனால் நான் சார், நான் வெறும் 24 இன்ச் ஒரு மானிட்டர் தான். இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 7K சாரி, இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 7K தான். நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அது ரெஃப்ரெஷ் ரொம்ப லோன்னு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் எனிமி வந்து நான் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுது அந்த மாதிரி டைம்லாம் கிளியராக நோட் பண்ண முடியுதுனால அது நம்ம மானிட்டரோட ப்ராப்ளம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியாமல் ரொம்பவே டல்லாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்காமல் இருக்குது.
என்னடா அது நம்ம ரெக்கார்ட் பண்ணது இவ்வளோ டல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மொபைலில் போட்டு பார்க்கும்போது இது ரொம்ப பழிச்சுருக்கு, ஆனால் டிஸ்பிளே இவ்வளோ மொக்கையாக காட்டுதுடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. சரி ஓகே, இருக்கிறத வச்சு ஓட்டிக்கும் அண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு வச்சு ஒரு செம்ம போட்டு போட்டாச்சு. இங்கே போடு ஆடா 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 தம்பி, அவ்வளோதான் முடிச்சு விடு, எங்களால் டவுன் ஆகிட்டா அப்படியா? சரி ஓகே ஓகே, அவரை ஹீல் பண்ண போவோம். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா அலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கணும் உங்களுக்கு, நாசமாக போச்சு ஒன்று ரெண்டு பேர். என்னத்த பண்ண, மேட்ச் ஈஸியாக முடிச்சுருவாங்க போலயே. அந்த அவன் ஓடி இருக்கான் சாவு, எங்கே ஓடுற எங்கே ஓடுற, அண்ணங்கிட்டே எஸ்கேப் ஆக முடியுமா? கைஸ் இந்த ஏடபிள்யூஎம் எப்படி இருக்குது, இந்த ஏடபிள்யூமில் ஃபயர் பண்ணுறது எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் வாங்கணும் கைஸ். ஆனால் எனக்கு தெரில, நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு. இல்லை ப்ரோ இது நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க, அதான் நான் எந்த தப்பு பண்ணுறேன், ஸ்னைப் பண்ணுறதுல தப்பு பண்ணுறேன்னா இல்லை எய்ம் அவங்கள வைக்கிறதுல தப்பு பண்ணுறேன்னா எந்த தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே கைஸ், அண்ட் செம்மையாக போய்கிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், அந்த ஒருத்த நினச்சா மேட்ச்சை ஃபினிஷ் ஆகிடும். அந்த ஒருத்த நம்மக்கிட்ட சிக்குவானா மாட்டானா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வெறி குண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சிக்குவானா இல்லையானே தெரியலையாப்பா, பார்ப்போம் நடக்குதுன்ட்டு. அந்த பிசியில் நான் ஒவ்வொரு செட்டிங்ஸும் கற்றுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்க பாருங்கள், சத்தியமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல்லேருந்து பிசி கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான், நிறைய கஷ்டப்பட்டேன். நிறைய ஒரு ஒரு கீயும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அந்த கீ அழுத்தி ஐயப்பா சாமி ரொம்ப கஷ்டம். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீ மேப்பிங் பண்ணுறதுக்கு நான் மட்டும் கஷ்டம் இருக்குது பாருங்கள், அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் லாக் ஆகிடும், இப்படியே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஓ பை சம்மாட்டே வச்சு, ஆஹா நம்மளால் அடிச்சு சாங்கிள் ஓகே பரவாயில்ல போயா போட்டாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட்டாக வரும். ஸோ கீப் வாட்சிங் கைஸ், ஓகே பாய் 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 பாய்.